Hello friends, iniki nama cook with Comali la advantage task kaga challenge a kodutha surul puri idha paaka porom romba tasty anadhu romba seekrama half an hour kulla idha neenga panni mudichiralam idhukku oru cup alavukku maida eduthukonga ore oru chittiga uppu 1/2 teaspoon alavukku baking soda 1 teaspoon nei 1 teaspoon refined oil idellathiyum potuttu nalla nama mix pannikalam. இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சோம்னா இந்த மாதிரி அழகா உருண்டையா வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம இத நல்லா mix பண்ணிக்க போறோம். சப்பாத்தி மாவு, பூரி மாவு எப்படி நம்ம நல்ல டைட்டா டோ பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மேல கொஞ்சமா oil இல்லனா ghee apply பண்ணிட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் கழிச்சு திருப்பி எடுத்து நல்ல மேடை மேல நீங்க நல்ல போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 5 பால் இந்த அளவுக்கு வந்தது. சோ ஒரு 5 பகுதியா இத பிரிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு வெச்சுக்கோங்க. இத நம்ம இப்படி சப்பாத்தி இடுவோமோ அதே மாதிரி இப்ப இட போறோம். மாவு தோச்சி தோச்சி சப்பாத்தி இட்டுக்கோங்க. 5 சப்பாத்தி வந்த உடனே ஒன்னு மேல ஒன்னு போட்டு நம்ம மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சேர்க்க போறோம். ஒரு சப்பாத்தி மேல மைதா மாவு திருப்பி இன்னொரு சப்பாத்தி. சோ இதே மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி 5 சப்பாத்தியும் சேர்த்து டைட்டா ரோல் பண்ணிக்க போறோம். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா காஜா அப்படினு ஒரு பேர் இருக்கு. சோ இது வந்து சுருள் பூரி அப்படினு சொல்வாங்க. சோ இப்போ இது நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. இங்க வந்து சீல் ஆகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி தொட்டு நம்ம வந்து இப்படி அழுத்தி விட்டோம்னா நல்லா சீல் ஆயிடும். இப்போ நம்ம வந்து இத சின்ன சின்னதா கட் பண்ண போறோம். சோ இத தான் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். அதனால இந்த இதல பாத்தீங்கன்னா உள்ள லேயர்ஸ் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்றோம். சோ இந்த மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு இத மேல இப்படி நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா அழகா டைட் ஆயிக்கும். இது பொரிஞ்சி வரப்போ பிரியாம இருக்கும், நல்லாவும் வரும் ஷேப் பார்க்கிறதுக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து sugar syrup பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சக்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி. இது ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணிட்டு just ஒரு 5 minutes-க்கு நல்ல medium to high flame-ல இத நம்ம கொதிக்க வெச்சா போறோம். நமக்கு வந்து இது எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை. ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் தூள் போட்டுட்டு லைட்டா நமக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தவனே பிசுபிசுப்பு வந்தவனே ஆஃப் பண்ணி வெச்சிரலாம். இப்போ நம்ம இந்த சுருள் பூரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கலாம். நார்மலான ஒரு ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, மீடியம் ஆர் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வேண்டாம். சோ இத எல்லாமே ரெண்டு பக்கமும் நல்லா mix பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க, ரொம்ப டார்க்கா விட்டுறாதீங்க. சோ இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே இத எடுத்து நல்லா வார்மா இருக்கிற sugar syrupல ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் sugar syrup வந்து ஆறி போயிடுதுனா just ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் விட்டுட்டு அதை திருப்பி லைட்டா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினா போறோம் நம்மளோட சுருள் பூரி ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல குக் வித் கோமாளி ரெசிபிஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.